ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரிடில் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ரேஸில் போயிட்டுருக்கீங்க. அப்படி ரேஸில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டாவதாக இருக்க வர முந்துறீங்க. நீங்கள் எத்தனாவது இடத்துல இருப்பீங்க? என்னடா லூசு மாதிரி கேள்வி கேட்குறே பார்க்குறீங்களா? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான 15 செகண்ட் டைம் ஸ்டார்ட். இந்த ரிடலுக்கு நீங்க கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னா என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கான சரியான விடை என்னன்னா செகண்ட் இடத்துல தான் இருப்பாங்க. செகண்ட் இருக்க வர முந்தானா தேர்ட்ல இருக்க வர செகண்டை முந்தணும். அப்பனா தேர்ட்ல இருக்க ஒரு செகண்ட் வந்தா செகண்ட் தான் இருப்பாங்க. சரிதா? நாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். கவனமா கேளுங்க. நீங்க ஓட்டுற பஸ்ல முதல்ல 5 பேர் ஏறுறாங்க, 2 பேர் இறங்குறாங்க. திரும்ப 5 பேர் ஏறி 5 பேர் இறங்குறாங்க. திரும்ப 2 பேர் ஏறுறாங்க, 3 பேர் இறங்குறாங்க. திரும்ப 5 பேர் ஏறி 4 பேர் இறங்குறாங்க. என்ன கேள்வினா டிரைவரோட வயசு என்ன? என்னடா இது வித்தியாசமா இருக்கேன் பாத்தீங்களா? கண்டுபிடிங்க. இந்த ரிடலுக்கு சரியான விடை சொன்னவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த ரிடலுக்கு என்ன ஆன்சர்னா உங்கள் வயசு தான். நான் முதலே சொல்லும்போது என்ன சொன்னேன், கவனமாக கேளுங்கன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஓட்டுற பஸ் நீங்கள் ஓட்டுற வண்டியில் இத்தனை பேர் ஏறுறாங்க, இத்தனை பேர் இறங்குறாங்க நான் சொன்னேன். அப்போ நீங்கள் ஓட்டுற வண்டினா உங்கள் வயசு தான் இதோட ஆன்சர். வாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். இங்கே ரெண்டு பேர் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தவரை வந்து புளி துரத்துது, இன்னொருத்தவரை வந்து தேடி கூட்டம் தட்டுது. இது என்ன கேள்வினா உங்கள் ரெண்டு பேர்த்துல யார் வீட்டில் இருக்காங்க? ஆனால் இதில் என்ன சொல்லுன்னா, புளி துரத்துறவர் கையில் நெருப்பு இருக்கு, தேனி துரத்துறவருக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு, இதில் யார் வீட்டில் இருக்காங்க? இந்த ரிடலுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த ரிடலுக்கு என்ன ஆன்சர்னா, புளி துரத்துறவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா எல்லா விலங்குகளும் நெருப்பை பார்த்து பயப்படும். எல்லா படத்துலையும் தேனி துரத்துனா போய் குளத்தில் குதிச்சுருவாங்க, ஆனால் இப்படி குதிக்கக்கூடாது. குளத்தில் நீங்கள் மேலே வர வரைக்கும் தேனி காத்திருக்கும், நீங்கள் மேலே வந்தால் உங்களை கொத்தி சாகடிச்சிடும். அடுத்த ரிடலுக்கு போகலாம். நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 வழி இருக்குது. ஒரு வழியில் ஐஸ் இருக்குது, நீங்கள் காலை வச்சாலே உறஞ்சி இறந்து போயிடுவீங்க. இன்னொரு வழியில் ஒரு குளத்தில் நிறைய சுறாக்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போனால் உங்களை சுறாக்கள் கடிச்சிடும். இன்னொரு வழியில் வந்து சூரியன் சுத்தரிக்குது, அந்த வழியில் போனால் நீங்கள் வெந்தே செத்துருவீங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் சிம்பிள். நீங்கள் சுத்தம் இருக்கும் சூரிய வழியிலே போங்க. ஆனால் இதில் என்ன ஒரு க்ளூனா, சூரியன் மறைஞ்சக்கப்புறம் இதே வரும்ல, அந்த நேரத்தில் அந்த வாயில் வழியாக போய் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இதுதான் ஆன்சர். அவங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரிடலுக்கு போகலாம். இது ஒரு கான்டெஸ்ட். இந்த 3 மீன் ஒட்டியில் ஒரு இதில் சுடுதண்ணி இருக்குது, ஏல் இருக்குது, இன்னொரு இதுக்குல ஆசிட் இருக்குது, அதுக்குள்ள 1 கோடி ரூபா பணம் இருக்குது. நீங்கள் இந்த மீனில் எதை இதில் கையை விட்டு அந்த 1 கோடி ரூபா பணத்தை எடுக்கணும். இதில் எந்த குச்சியோ எதையும் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த பணத்தை எப்படி எடுப்பீங்க? இந்த ரிடலுக்கு கரெக்டாக ஆன்சர் சொன்ன எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ரிடலுக்கான ஆன்சர் சிம்பிள் தான்.
சுடு தண்ணி இருக்கு. சுடு தண்ணி எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆறிதான் ஆகும். சுடு தண்ணி ஆறினதுக்கு அப்புறம் நீங்க கையை விட்டு அந்த ஒரு கோடி ரூபாய் மனத்தை எடுத்து நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம். இதுதான் இந்த ரெடிலோட ஆன்சர். இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சு. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க வெள்ளை ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.